வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட டாபிக் ஸ்டெப் 11 குவெஸ்டின்ஸ் டு சப்ளைஸ். அதாவது லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னாக்கா ஹவு டு ஃபைண்ட் சப்ளைஸ் பார்த்தோம். அதுல வந்து நம்மளுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்லியிருந்தேன். அதனுடைய கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸ்டெப் 11 குவெஸ்டின்ஸ் டு சப்ளைஸ், அதாவது என்னென்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்க சப்ளைஸ்ட்டு கேட்கணும். என்னுடைய வீடியோஸை கண்டினியூஸா பார்த்துட்டு எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. மொத்தமா இதுல ஒரு 10-11 க்வெஸ்சன் இருக்கு. அதாவது ஒரு சப்ளையர் நம்ம கிட்ட வராங்க, அதாவது நாம வந்து சப்ளையர்ஸ்ட போறோம் அப்படின்னாக்க நம்ம என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம் அவங்க கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 10-11 க்வெஸ்சன் இருக்கு. அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் சொல்றேன், அது மட்டும் நோட் பண்ணிங்க. ஏன்னாக்க இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பையர் சைட்ல இருந்து நம்ம கேட்குறோம். ஏன்னா நாமளே ஒரு பையர் தான். நம்ம வந்து ஒரு பையராக நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருந்து வாங்குறவங்களும் அதை வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தான் இது. இதை நோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்வி வந்து மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. உங்களுக்கு எவ்வளோ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி, அதாவது சில சப்ளையர்ஸ் வந்து மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க, மினிமம் வச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு ரேஷியோவும் நம்ம வாங்கிக்கணும். மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வாங்கிக்கணும். செகண்ட் வந்து மேக்ஸிமம் ஆர்டர் குவான்டிட்டி, அவங்களால மேக்ஸிமம் என்ன வந்து குவான்டிட்டி வந்து நம்மளால உங்களுக்கு அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியும். இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் க்வெஸ்சன் என்னன்னாக்கா டெலிவரி டைம் ஃபார் ஸ்பெசிஃபைடு குவான்டிட்டி. அதாவது ஒரு குவான்டிட்டி கொடுக்குறீங்க, ஒரு காடமும் எடுத்துக்க, காடமும் வந்து ஒரு 2 டன்ஸ் நீங்க கேட்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த 2 டன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் வேணும். அவங்க சொல்லுவாங்க ஒரு 1 வாரம் 2 வாரம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபீட்பேக் வந்து நீங்க வந்து பையஸ்ட் சொல்லணும். அதனால வந்து எவ்வளோ டைம் ஆகும் இந்த ப்ராடக்ட் சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் அவைலபிலிட்டி, அதாவது வந்து ரிப்பீட்டடாக உங்களால் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களால் கொடுக்க முடியுமா, அல்லது வந்து இது வந்து நீங்கள் சீசன் டைமில் இப்போ போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோலாம் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா மேங்கோலாம் நம்மளுக்கு அவ்வளோ சீசனாக கிடைக்காது. அதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சீசனாக லைக் ரெகுலராக கிடைக்காது, சீசனாக தான் கிடைக்கும். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம ரெகுலராக கொடுக்க முடியாது. சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரெகுலராக கொடுக்க முடியும், அதை வந்து அந்த சப்ளைஸ் ரெகுலராக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கணும். அதே மாதிரி ப்ராடக்ட் கஸ்டமைசேஷன் இருக்கான்னு கேட்கணும். ப்ராடக்ட் கஸ்டமைசேஷன்லாம் எதுவும் கிடையாது. அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோகோனட் ஷெல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கோகோனட் ஷெல்லையே வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். எப்படின்னா இப்போ மேலே அந்த கோகோனட் ஷெல்ல வந்து ஷைனிங் பண்றதுக்கு பிளஸ் அதுக்கு மேலே ஏதாவது வார்னிஷோ அல்லது வந்து ஏதாவது நம்ம வந்து ப்ரொடெக்டிங் லேயர் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமைஸ்டான ப்ராடக்ட் ஏதாவது அவங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கிக்கணும். ஏன்னா பையர்ஸ் திடீர்னு கேட்பாங்க, எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நாம வந்து இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கோகோனட் ஷெல்ஸோ அல்லது மற்ற விஷயங்கள் நிறைய இருக்கு, நிறைய வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. கஸ்டமைசேஷன் அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்க. அதுக்கவுங்க வந்து அவங்க கிட்ட பேக்கேஜிங் அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்க. ஏன்னா வந்து சில சப்ளைஸ் வந்து பேக்கேஜிங் அவைலபிலிட்டி இருக்காது, அவங்க வந்து பல்காக கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு கண்டெய்னர்லையோ அல்லது வந்து ஒரு லாரியிலோ லோட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க, நீங்கள் பேக்கிங் பார்த்துருங்க. நீங்கள் வந்து 25 kg போட்டுருங்க, 5 kg போட்டுருங்க, 1 kg போட்டுருங்க, அல்லது வந்து 50 யூனிட்ஸாக போட்டுருங்க, 100 பீசஸாக நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொடுத்துருவாங்க பேக்கேஜிங். அந்த மாதிரி அவங்ககிட்ட பேக்கேஜிங் என்ன மாதிரியான டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. இப்போ கோகோனட் மில்க் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சில இடங்களில் வந்து 250 ml தான் ஃபில் பண்ணவே முடியும், சில இடங்களில் வந்து 500 ml ஃபில் பண்ணலாம், 1 லிட்டர் ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டீங்க. ஏன்னா இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து பையர்ஸ் நம்மகிட்ட கேட்பாங்க, உங்ககிட்ட எவ்வளோ பேக்கேஜிங் லிமிட்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான பேக்கேஜிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டெட்ரா பேக்கிங் பண்ணுறீங்களா அல்லது கேன் பேக்கிங் பண்ணுறீங்களா, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்லாம் அங்கே வந்து கோகோனட் மில்க்கு கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் அவைலபிலிட்டி பார்த்தாச்சு. பேக்கிங் கஸ்டமைசேஷன் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம். அதாவது பேக்கிங் பண்ணுறாங்க, சிம்பிளாக வந்து பேக்கிங் மட்டும் பண்ணி கொடுத்தா போதுமா, அல்லது அதில் வந்து பேக்கிங்கில் ஏதாவது கஸ்டமைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஏதாவது பிரிண்டட் இது வேணுமா, அல்லது வந்து அதுலேயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்களால் வந்து 50 கிராம்ஸ் தான் எங்களால் பேக் பண்ண முடியும், எங்களால் வந்து 100 கிராம்ஸ் பேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைசேஷன்லாம் அவங்க ஏதாவது பண்ண முடியுமா, பிரிண்டிங்கில் ஏதாவது பண்ண முடியுமா, அல்லது வந்து அதில் வந்து பேக்கிங்லேயே வேறு ஏதாவது ஸ்டைல், இப்போ வந்து ஸ்கொயராக இருக்க பேக்கிங்கை வந்து எனக்கு வந்து ரெக்டாங்குலராக பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது கஸ்டமைசேஷன் பேக்கிங் அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்க. அதே மாதிரி பேக்கிங்க்கான சர்டிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டீங்க. தேவைப்பட்ட மட்டும் கேட்டீங்க, இது மேக்ஸிமம் யாரும் கேட்க மாட்டாங்க பேக்கிங் சர்டிஃபிகேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு. அது மட்டும் தேவைப்பட்டதுன்னா கேட்டீங்க, இல்லைன்னா தேவையில்லை, அது தேவையில்லாமல் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி எது வரைக்கும் இருக்குது, நாங்கள் வந்து அங்கே எடுத்து பண்ணுவோம், இல்லை நீங்கள் வந்து போர்ட் வரைக்கும் கொண்டு வந்துடுங்களா, அல்லது நீங்கள் வந்து என்னோட வேற ஹவுஸ் வரைக்கும் கொண்டு வந்துடுங்களா, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து நாங்கள் வந்து கேட்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்கணும். அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். குவாலிட்டி சர்டிஃபிகேட்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஜிஎஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. எஸ்ஜிஎஸ் சர்டிஃபிகேஷன்லாம் ஸ்பெயினில் இருக்கவங்க வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. ஏன்னா எஸ்ஜிஎஸ் சர்டிஃபிகேட் இல்லைனாக்கா அவங்க வந்து இம்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது கவர்மெண்ட்டோட ரூல்ஸ். அந்த எஸ்ஜிஎஸ் சர்டிஃபிகேட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஜிஎஸ் சர்டிஃபிகேட் என்னென்னு நான் வீடியோஸில் போடுறேன். ஏன்னா அந்த எஸ்ஜிஎஸ் சர்டிஃபிகேட் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணல, அதெல்லாம் நான் கொஞ்சம் போடுறேன். உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷன்ஸில் இருக்கா, குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸில் இருக்கான்னு கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேர்ஹவுஸ் அவைலபிலிட்டி அவங்ககிட்ட இருக்கா. ஏன்னா நான் இப்போ வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் என்னால் ப்ராடக்ட்ஸ்
எடுத்துக்க முடியும் அப்படின்னாக்க அந்த 10 நாள் வரைக்கும் அவங்க வச்சுக்கிறதுக்கு அவங்ககிட்ட அவங்ககிட்ட இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டாதான் இதையும் நம்ம வந்து பையஸ்ட் நம்ம சொல்ல முடியும். அது ஒன்று. பிளஸ் வந்து அதுன்னா மினிமம் சைஸ் அண்ட் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ கேடமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 mm ல இருந்து 8 mm வரைக்கும் இருக்கு, அல்லது மிக்சர் சைஸ் வரைக்கும் இருக்கு. சில பையஸ்ட் என்கிட்ட 6 mm தான் இருக்கு, சில பையஸ் என்கிட்ட 7 mm வரைக்கும் தான் இருக்கு, 8 mm என்கிட்ட இல்லைன்றவாங்க, அல்லது எபோ 8 இல்லைன்றவாங்க. இந்த மாதிரியான சைஸ் அண்ட் வேரியேஷன் மட்டும் கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கிறேன். அண்ட் கிரேட் ஆஃப் ப்ராடக்ட், ஒரு ஒரு ப்ராடக்டோட கிரேட் இருக்கு, அதாவது எக்ஸ்போர்ட் கிரேடு, அதாவது டொமஸ்டிக் கிரேடு, இந்த மாதிரி கிரேட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கிரேட்ஸும் வாங்கிக்கலாம். இப்போ சில்லியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 3-4-1, 3-4-4 இந்த மாதிரி நிறைய கிரேட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கிரேட்ஸ்லாம் நீங்கள் கேட்டு எடுத்து வாங்கிக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் லைஃப் டைம், அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ அதனுடைய செல்ஃப் லைஃப் வந்து சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலும் நீங்கள் வந்து சப்ளைஸ்ட் வந்து கேட்கணும். இத்தனை கொஸ்டின் நீங்கள் கேட்டு வாங்கினாதான் இந்த இந்த கொஸ்டின்ஸ் வச்சு தான் வந்து பையஸ் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வந்து பையஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நான் திரும்ப ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணுறேன், பார்த்துருங்க. மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி, மேக்ஸிமம் ஆர்டர் குவான்டிட்டி, டெலிவரி டைம், ஸ்பெசிஃபைடு குவான்டிட்டிக்கு எவ்வளோ கொடுக்க முடியும், அதே மாதிரி ரெகுலர் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கணும். ப்ராடக்ட் கஸ்டமைசேஷன் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கணும். பேக்கேஜிங் அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்டுக்கணும். பேக்கேஜிங் கஸ்டமைசேஷன் அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்டுக்கணும். பேக்கேஜிங் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டுக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்டுக்கணும். குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டுக்கணும். வேர்ஹவுஸ் அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்டுக்கணும். மினிமம் சைஸ் அண்ட் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதாவது அதனுடைய இது எவ்வளோ சைஸ் ஆஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அதையும் கேட்டுக்கணும். கிரேட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், என்ன கிரேடில் வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கணும். அதே மாதிரி செல்ஃப் லைஃப், இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம் வந்து பையருக்கு வந்து நாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இவ்வளோதாங்க நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் வேரி ஆகும், அது நம்ம வந்து ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி என்னுடைய புக் வந்து ஹவு டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற புக் வந்து அமேசான் கிண்டலில் வந்து .com.in ரெண்டு பிளாட்ஃபார்ம்லையும் இருக்குது. நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்திக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே அதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்னுடைய வீடியோவை பார்ப்போம், நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னும் என்னோட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.